வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் ரவி வித்ராம். மீண்டும் ஒரு புது காணொலியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டம் பெரிய குளத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கும்பக்கரை ஃபால்ஸு, அங்கே தாங்க போயிட்டுருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க, அப்படியே என்னோட சேர்ந்து டிஜிட்டலாக பயணம் பண்ணுங்கள். நீங்கள் மதுரை, தேனி, திண்டுக்கல்லேருந்து ஃபேமிலியோட வீக்கெண்டுக்கு ஒரு ட்ரிப்பு வரணும்னு நினச்சிங்கன்னா, இந்த பிளேஸ் உங்களுக்கு ஏற்ற இடம்னே சொல்லலாங்க. இந்த ஃபால்ஸுக்கு எப்படி போகணும், அப்புறம் இந்த ஃபால்ஸு எப்படி இருக்குது, அதை பற்றி ஒன்றொன்னா பார்ப்போங்க. வாங்க, அப்படியே போகலாம். நீங்கள் மதுரை திண்டுக்கல்லேருந்து வந்தீங்க அப்படின்னா, நேராக பத்தரகுண்டிலேருந்து பெரிய குளத்தை பார்த்து வர்றப்ப, பெரிய குளத்துக்கு ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாலேயே உங்களுக்கு வலது பக்கத்தில் பிரியுங்க. அங்கேருந்து கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டரில் இருக்குது இந்த கும்பக்கரை ஃபால்ஸுங்க. நீங்கள் அந்த பைபாஸில் வர்றப்ப வந்து கண்டிப்பாக அந்த வெயிலோட ஃபீலை உணர்வீங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த பிரிவிலிருந்து கும்பக்கரைக்கு திரும்பின உடனே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரெண்டு பக்கமும் பச்சை பசேர்னு இந்த மரங்களுக்கு உள்ளே போகிற அந்த ஒரு ஃபீலே வந்து தனின்னே சொல்லலாங்க. நமக்கு இதுதான் வந்து இந்த அடுக்கம் அது போகிற வழிங்க. இது வழியாக போனோம் அப்படின்னா கொடைக்கானல் வந்து 43 கிலோமீட்டர். இதில் ரைட் எடுத்து நம்ம போகணும். சரி, இப்போ வாங்க நம்ம உள்ளே போவோம். அப்படியே இப்போ நம்ம உள்ளே போகிறப்பே வந்து பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு டோல்கேட் மாதிரி வச்சுருக்குறாங்க. இதுதான் வந்து கார் பார்க்கிங்க. இது வந்து ஊராட்சி மூலமாக வச்சு வசூல் பண்ணுறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம உள்ளே பார்க் பண்ணிவிட்டு. நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கிள், டூ வீலர், ஆட்டோ, கார், வேன், குரூப்பாக பஸ்ஸில் கூட வரலாங்க. டூ வீலருக்கு 10 ரூபாயும், ஆட்டோவுக்கு 30 ரூபாயும், காருக்கு 50 ரூபாயும், வேனுக்கு 75 ரூபாயும், பஸ்ஸுக்கு 100 ரூபாயும் இங்கே பார்க்கிங் சார்ஜாக வாங்குகிறாங்க. இந்த இடத்துல ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன கடைகள் மட்டும்தான் இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள், மாங்காய், கொய்யா, இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் இது மட்டும்தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருந்தோ இல்லை வர்றப்பயே கடையில் இருந்தோ சாப்பாடு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி நீங்கள் சாப்பாடு கொண்டு வந்தாலும் நீங்கள் குளிக்கிற இடத்துக்கு கொண்டுட்டு போக முடியாதுங்க. நீங்கள் வண்டியில் வச்சுட்டு தான் போகணும். ஒன்ஸ் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு வந்து தான் நீங்கள் அந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிட மாதிரி இருக்கும். அதையும் பார்த்துக்குங்க. நீங்கள் கார் பார்க்கிங்கிலேருந்து அந்த டிக்கெட் கவுண்டருக்கு ஒரு 150 மீட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்குங்க. இந்த ஃபால்ஸை தமிழ்நாடு கவர்மெண்ட் தாங்க எடுத்து நடத்துகிறாங்க. இந்த ஃபால்ஸுக்கு நுழைவு கட்டணமாக பெரியவங்களுக்கு 30 ரூபாயும், 15 வயசுக்கு கீழே உள்ள சின்ன பசங்களுக்கு 20 ரூபாயும், நீங்கள் அடிஷ்னலாக கேமரா அந்த மாதிரி எதுவும் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கு 50 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒன்ஸ் நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஃபால்ஸுக்கு ஒரு 400 மீட்ரு நடந்து போகிற மாதிரி இருக்குங்க. நடக்க முடியாதவங்க, வயசானவங்க, சின்ன குழந்தைங்க இவங்களுக்காக இந்த டிக்கெட் கவுண்டர்லேருந்து ஃபால்ஸுக்கு இந்த பேட்டரி மூலமாக இயங்கக்கூடிய இந்த மாதிரி வண்டிலாம் வந்து வச்சுருக்குறாங்க. இதுக்கு ஒரு ஆளுக்கு 20 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இவங்க இங்கேருந்து ஆளை ஏற்றி கொண்டு போய் நேராக அந்த ஃபால்ஸுக்கிட்டே போய் இறக்கி விட்டுறாங்க. இது ஒரு அன்எக்ஸ்ப்ளோரர் பிளேஸ் கிடையாதுங்க, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிளேஸ் தான். அதனால் நீங்கள் தாராளமாக வரலாங்க. ஃபால்ஸோட சிறப்பு அம்சமே என்னென்னா, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியாக நீங்கள் வந்து போகலாங்க. நீங்கள் அந்த பேட்டரி கார் மூலமாக வந்தீங்க அப்படின்னா உங்களை இங்கனக்குள்ளே வந்து இறக்கி விட்டுருவாங்க.
நீங்கள் அப்படியே இங்கேருந்து அந்த ரைட் சைடில் அந்த ஸ்டெப் வழியாக நீங்கள் அப்படியே இறங்கி ஃபால்ஸ்குள்ளே போயிடலாங்க. அது போக உங்களுக்கு அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தாலே தெரியும், இது வந்து உள்ளேயே வந்து டாய்லெட் வசதியும் உள்ளே இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மினரல் வாட்டர் மிஷினும் உள்ளே வச்சுருக்குறாங்க. ஆனால் இப்போ அது செயல்படலைன்னு நினைக்கிறேன், அது ஒர்க் ஆகலை. மினரல் வாட்டர் மிஷின் இருக்குது ஆனால் செயல்படலை. அப்படியே அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பக்கரை மல்லேஸ்வரர்னு சொல்லிட்டு ஒரு உள்ள ஒரு கோயிலும் இருக்குங்க. ஆனால் பூட்டி தான் இருக்குது, இது ரொம்ப பழமையான கோயில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த கும்பக்கரை ஃபால்ஸு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு மட்டும் இல்லாமல் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு சொல்லலாங்க. இங்கே பல படத்தோட பாடல்கள் காட்சிகள்லாம் வந்து படமாக்கப்பட்டிருக்குங்க. இந்த கேப்டன் பிரபாகரன் படத்தில் வர்ற இந்த ஆட்டமா தேரோட்டமா அந்த பாடல் வந்து இங்கே தான் படமாக்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கிழக்கு சீமையில் படத்தில் வரும் இந்த எதுக்கு பொண்டாட்டி அப்படின்ற பாடலுமே வந்து இங்கே தான் இந்த அருவியில் தான் படமாக்கியிருக்காங்க. டைரக்டர் பாக்யராஜோட முதல் படமான புதிய வார்ப்புகள் படத்தில் வரும் இந்த வான் மேகங்களே அப்படின்ற பாடலும் இங்கே தான் படமாக்கியிருக்காங்க. அதே மாதிரி அவன் இவன் படத்தில் சில காட்சிகள்லாம் வந்து இங்கே படமாக்கியிருக்காங்க. பிரபு நடித்த கும்பக்கர தங்கையா அப்படின்ற படத்தில் சில காட்சிகள் இங்கே படமாக்கியிருக்காங்க. அதே மாதிரி மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய முதல் படமான வெண்ணிற ஆடை அப்படின்ற படத்தில் ஒரு பாடல் காட்சிகள் இங்கே தான் வந்து படமாக்கியிருக்காங்க. இதே மாதிரி சொல்லிக்கிட்டே போலாங்க. நம்ம அருவிக்குள்ளே நுழைஞ்சதுமே ஒரு அழகான முருகன் சிலையும் அவருக்கு அப்படியே வலது பக்கத்தில் ஒரு விநாயகர் சிலையும் இருக்குங்க. வாங்க வணங்கிட்டு நம்ம அப்படியே உள்ள அருவிக்குள்ளே போவோங்க. பொதுவாகவே வீக்கெண்டில் இங்கே க்ரௌடு அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாங்கள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான் போயிருந்தோங்க, கூட்டம் ரொம்ப அதிகம்னே சொல்லலாங்க. பெண்கள் குளித்து முடிச்சுட்டு உடை மாற்றுவதற்கு தனியாக உடை மாற்றும் அறையே இருக்குங்க. அதனால் நீங்கள் பாதுகாப்பை பற்றி கவலைப்பட தேவையில்லைங்க. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேங்க, இந்த ஃபால்ஸோட ஓப்பனிங் நேரம் பார்த்தோம் அப்படின்னா காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் 1:30 இங்கே இருக்கிற மாதிரி வந்தீங்கன்னா தான் கடைசியாக நீங்கள் உள்ளே போக முடியும், இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. இந்த கும்பக்கரை அருவிக்கு தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோம்னா நம்ம கொடைக்கானல் வட்டக்கிணறு பாம்பாறு வாட்டர் ஃபால்ஸில் இருந்தாங்க இந்த தண்ணி வருது. இங்கேருந்து போகிற தண்ணி நம்ம ஆண்டிப்பட்டி வைகை டேமில் போய் சேருதுங்க. கரெக்டாக இந்த இடத்துக்கு மேலே யாரையும் அனுமதிக்கிறது இல்லைங்க, இதுக்கு கீழே தான் வந்து நம்ம குளிக்க முடியும். 3 இடத்துல இதே மாதிரி குளிக்கிற மாதிரி இட வசதி இருக்குங்க. நீங்கள் இந்த ஃபால்ஸுக்கு கவர்மெண்ட் பஸ் மூலமாக வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பெரியகுளம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காலையில் 7:30 ஒரு பஸ்ஸும் மதியம் 1 மணிக்கு ஒரு பஸ்ஸும் சாயங்காலம் 4:30 ஒரு பஸ்ஸும் இருக்குங்க. நீங்கள் அந்த 4:30 பஸ்ஸுக்கு வந்தீங்கன்னா இங்கே வர டைம் ஆயிரும், கண்டிப்பாக உங்களை உள்ள விட மாட்டாங்க. அதனால் அந்த டைமிங்கை பார்த்துக்குங்க. உங்களுக்கு இதை தவிர்த்து பெரியகுளம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் அதே மாதிரி அந்த கும்பக்கரை பிரிவில் இருந்தும் ஷேர் ஆட்டோவுமே வந்து இயக்கப்படுதுங்க. அதனால் நீங்கள் இந்த ஷேர் ஆட்டோ மூலமாகவுமே இங்கே இந்த கும்பக்கரை ஃபால்ஸுக்கு வரலாங்க. நீங்கள் ரொம்ப சின்ன பசங்களை குளிப்பாட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த அருவியோட அந்த சென்ட்ரு பிளேஸில் வந்து தண்ணி போய்கிட்டே தான் இருக்கும். அங்கே அந்த மாதிரி ஆழமும் அந்த மாதிரி எதுவும் இருக்காதுங்க. அதனால் நீங்கள் அங்கனை வச்சே நீங்கள் குளிப்பாட்டுங்க. நீங்கள் கீழ் பக்கத்தில் போனீங்க அப்படின்னா அங்கே வழுக்கவும் செய்யும், கொஞ்சம் ஆழமாகவும் இருக்கும், அது தேவையில்லாத விபரீதத்தை உண்டாக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த சென்ட்ரு பிளேஸ்லேயே வந்து சின்ன பசங்களெல்லாம் வந்து அங்கனை வச்சே நீங்கள் குளிப்பாட்டுறது பெஸ்ட்டுங்க. நம்ம வீக்கெண்டுக்கு இந்த மாதிரி வெளியே போகிறதே நம்ம கவலைகளெல்லாம் மறந்து கொஞ்சம் சந்தோஷமாக ஃப்ரீயாக இருந்துட்டு வரலான்னு தாங்க வெளியே போகிறோம். கண்டிப்பாக அந்த ஃபீலு இது கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க.
வரைக்கும் இந்த மாதிரி வீர தீர பராக்கிரமங்களாக தவிர்த்துட்டு சேஃபாக குளிச்சுட்டு போங்க. அதுதான் வந்து உங்களுக்கும் நல்லது, உங்கள் ஃபேமிலிக்கும் நல்லது. இந்த மாதிரி பண்ணுறப்ப தேவையில்லாத அசம்பாவதெல்லாம் வந்து நடக்குது, நம்ம நிறையா வீடியோலையும் பார்க்கலாம். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துடுங்க, சேஃபாக குளிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறது நல்லதுங்க. அதே மாதிரி இந்த ஃபால்ஸில் சோப்பு ஷாம்பு இதெல்லாம் உபயோகிக்கிறதுக்கு அனுமதி கிடையாதுங்க. நீரை நீங்கள் பயன்படுத்துகிறப்ப இங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை யாராச்சும் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைன் போடவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்பாட்டை எவ்வளோ சுத்தமாக வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோவில் இந்த பேக்ரவுண்டில் வர அந்த மியூசிக்கெலாம் வந்து கொஞ்சம் குறைச்சி தாங்க வச்சுருக்கிறேன். ஏன்னா அந்த நேச்சரோட அந்த சவுண்டை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்றக்காண்டி தான். இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் எனக்கு சொன்னீங்க அப்படின்னா நான் அடுத்தடுத்து வீடியோ மேலும் ஒரு நல்ல விதமான வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்சளவுக்கு எனக்கு நீங்கள் அந்த மாதிரி உங்களோட ஃபீட்பேக்லாம் வந்து நீங்கள் சொல்லுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மணிக்கு நம்ம வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்துட்டாங்க. போய் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிக்கிறாங்க. இந்த வீடியோ அவ்வளோதான் நண்பர்களே. முடிஞ்ச அளவுக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. ஏன்னா நீங்கள் லைக் போட்டால் தான் நம்ம வீடியோ வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து ஷோ பண்ணுறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர். ராம்சரண், ஆர். ரவிச்சந்திரன். பாய் காய்ஸ்.